ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 9:36 பின்பு நவமி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 12:19 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகளும் கிருபைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறது அதைவிட சிறப்பு. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் வந்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பணவரவு தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் HL. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருப்தியோடு உழைத்து திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய அல்லது சமாதானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SN. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திரைப்பட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் புதுமையான ஒரு வாய்ப்பு அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்ரமணிய சுவாமி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏகப்பட்ட ஒரு சில காரியங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் இன்றைய நாளில் நடந்தேறும். உங்களை பற்றிய மதிப்பு, உங்களை பற்றிய சிறப்பு, உங்களை பற்றிய மரியாதை, உங்களை பற்றிய ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாளில் அடுத்தவர்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மகா மந்திராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் BI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட வேண்டிய பொருத்தமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான், அதாவது ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல செய்தி நாடி வரும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற முயற்சியில் உள்ளவர்களுக்கு அந்த வியாபாரம் நல் வியாபாரமாகவும் கடனே இல்லாத மேன்மை கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வானரங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் NM.
கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனைகள் பெருமளவு பயன் தரும். அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் லாபங்களும் தன சேர்க்கைகளும் உருவாகும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகா கணபதி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் JI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேட வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் BI. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் என்ன கல்வி கற்றுக்கிட்டீங்களோ அந்த கல்விக்கு சம்பந்தம் இல்லாமல் அதற்கு மேலான தகுதியான நல் உத்தியோகம் அமையும். வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகும். பொதுவாகவே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருந்தீங்களே, நீங்கள் செய்யக்கூடியது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் லாபம் கிடைச்சது அப்படிங்கிறத விட வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் FI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பார்க்கறதுனால பெண்களுடைய ஆலோசனை பெருமளவு பயன் தரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் மிகவும் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையில் நாட்டம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DW. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தீர்க்கமான முடிவு, தெளிவான சிந்தனை, உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். இருக்கிற தொழிலில் புதுமையான சிந்தனைகள் அல்லது புதுமையான செயல்பாடுகளை புகுத்தக்கூடிய வல்லமை அதிகரிக்கும். பொதுவாகவே மற்றவர்களை நம்பி இருப்பதை விட தனக்குத்தானே உழைத்து தனக்குத்தானே பெருமையான வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அதற்கான சிந்தனை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் XI. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். பெண்களுக்கான தகுதி, பெண்களுக்கான தேவைகள், பெண்களுக்கான நியாயமான ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். தகுதிகள் மிகுதியாகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே குடும்பத்தில் அவ்வப்பொழுது வாக்குவாதம் வந்தால் கூட அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் கணவன் அல்லது மனைவியை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் பாசமும் நிலையான பற்றுதலும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பை விட சூட்சுமத்தை கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் CI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான வேலை வாய்ப்புகளும் பாராட்டுகளும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே அரசியல் ரீதியான ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும்.
அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் சிகித் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KZ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.ராம்.